விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. அணுகுண்டு தாக்குதல் நடத்தும் நீர்மூழ்கி கப்பலை முதல் முறையாக வடகொரியா பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. போங்டோ துறைமுகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அந்த நாட்டினுடைய அதிபர் கிங் ஜாம் உன் அவர்கள் வந்து இந்த கப்பலை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இது வந்து மிகப்பெரிய அளவில் வடகொரியாவுடைய கொடி பொறிக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த கப்பல் பார்த்தோன்னா இது வந்து நார்மலான டீசல் எலக்ட்ரிக் இன்ஜின் ப்ரப்போசலில் இயங்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து கிடைச்சிருக்குது. ஏற்கனவே தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளாகவே அவங்க வந்து இந்த மாதிரி கப்பல்லேருந்து தண்ணிக்கடியிலேருந்து லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஏவுகணை சோதனைகளை வந்து செய்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து சப்மரைனோட மேட்ச் பண்ணி அதை வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்காங்க. சாதாரணமாக பார்த்தோன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து புதுசாலாம் அவங்க வந்து டிசைன் பண்ணல, ஏற்கனவே இருந்ததை வந்து மாடிஃபை தான் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இரண்டு விதமான சப்மரைன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நியூக்ளியர் கிளாஸ் சப்மரைன் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன். இதில் வந்து இந்த டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்கிறது வந்து ரொம்ப பழைய டெக்னாலஜி, இது வந்து லேட்டஸ்ட்லாம் கிடையாது. நியூக்ளியர் கிளாஸ் சப்மரைன்ஸ் தான் லேட்டஸ்ட். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னால், டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸ் வந்து தண்ணிக்குள்ளேயே போயிட்டுருக்கும், குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஆக்சிஜன் தேவைப்படுறப்ப அது மேலே வந்துட்டு திருப்பி உள்ளே போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய கப்பல்களில் இருக்கக்கூடிய ரேடார் சோனார் டிவைசஸ் மூலமாக ட்ராக் பண்ணி இது எங்கே இருக்குங்கிறத வந்து டிடெக்ட் பண்ணி லாக் பண்ணுவாங்க. ஆனால் நியூக்ளியர் கிளாஸ் சப்மரைன் வந்து ரொம்ப நாட்கள் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கும். அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அது வந்து அதிக சவுண்டோடு இயங்கக்கூடியது. ஒரு உள்ளே வந்து நியூக்ளியர் பிளான்ட்டே இருக்குது, ஸோ தண்ணிக்குள்ளே அதிக நாட்கள் செல்ல முடியும். ஆனால் அது ரொம்ப சப்தமாக இருக்கிறதுனால சோனார் டிவைசஸ் வந்து டிடெக்ட் பண்ணி அதையும் லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஆனால் இது வந்து வேகமாக செல்லக்கூடியது. ஸோ இதில் சில பிரத்யேக வசதிகளும் அந்த நியூக்ளியர் கிளாஸ் சப்மரைன்ஸில் இருக்கும். இவங்க வந்து இந்த டீசல் எலக்ட்ரிக் சப்மரைனில் இந்த நியூக்ளியர் மிசைலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து அதில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 10 புகுக்சாங் 3 மிசைல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மிசைல்ஸ் பார்த்தோன்னா 1900 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இலக்குகளை தாக்கும் திறன் படைத்தது, சாலிட் ஃபியூவலில் இயங்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக தரைப்பகுதியிலேருந்து ஒரு ஏவுகணை வந்து ஆப்ரேட் செய்யும் போது, ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணும்போது அது வந்து எதிரி நாட்டினுடைய ரேடாரில் சிக்கலாம். அதே மாதிரி வான் பாதுகாப்பு சாதனங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக அதை இன்டர்செப்ட் பண்ணி தாக்கி அழிச்சிட முடியும் நடுவானிலேயே. இந்த மாதிரி ஒரு சப்மரைன் மூலமாக கிட்டே போய் ஒரு நாட்டுக்கு கிட்டக போய் நம்ம தாக்குதல் நடத்தும்போது ஒரு கடைசி நேரத்தில் வந்து அதை டிடெக்ட் பண்ணுறது வந்து கஷ்டம். இந்த நீர்மூழ்கி கப்பலில் இந்த அணுகுண்டால் எந்த நாடுகளுக்கெல்லாம் ஆபத்து அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல அவங்களுடைய பழமையான எதிரி சவுத் கொரியா. இது சவுத் கொரியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டனிங்காக அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது நாடு பார்த்தோன்னா ஜப்பான், மூன்றாவது நாடு அமெரிக்கா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்மரைன் அவங்க லான்ச் பண்ணும்போது அவங்க கடற்பரப்பில் ரொம்ப தூரத்துக்கு அவங்களால மானிட்டர் பண்ண முடியும். குறிப்பிட்ட தூரத்துலேருந்து அமெரிக்காவுடைய கூவம் தீவுகள், அங்கே வந்து ஒரு பெரிய மிலிட்ரி பேஸ் வச்சுருக்காங்க அமெரிக்கா, அதை வந்து தாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கு. சவுத் கொரியா பார்த்தோன்னா, சவுத் கொரியாவில் அமெரிக்காவுடைய டாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. இந்தியா எப்படி S-400 பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி சவுத் கொரியா வந்து டாட் வச்சுருக்காங்க. இந்த டாட் வந்து அமெரிக்காவுது. இந்த டாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து 220 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு ட்ரெட் இதை மாதிரியான மிசைல்ஸ் வரும்போது அதை டிடெக்ட் பண்ணி தடுத்து அழிச்சிரும். ஆனால் அந்த தாடுங்கிறது வந்து கடைசி ஸ்டேஜில் தான் லாக் பண்ணி டிடெக்ட் பண்ணும். நம்ம S-400 வந்து ஒரு தொடக்கத்திலேயே அதை வந்து லாக் பண்ணி டிடெக்ட் பண்ண முயற்சி பண்ணோம். இது வந்து கடைசி கட்டத்தில் தான் அழிக்கும். இது வந்து சவுத் கொரியாவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் பார்க்கப்படுது. இந்த நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜப்பான் டு கொரிய தீபகற்பம் வரைக்கும் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னு நார்த் கொரியா வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் இதை வந்து இப்போதைக்கு ஜப்பானை கண்காணிக்கிறதுக்காக ஜப்பான் கடற்பரப்பு நோக்கி அனுப்பியிருக்கிறதாகவும் வடகொரியா வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் கிங் ஜாம் உன் அவர்கள் இது தொடர்பாக குறிப்பிடுறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து கடற்படையை வலிமைப்படுத்துறதுக்காக அதில் அணு ஆயுத திறனை வந்து புகட்டுறோம், இது வந்து எங்களுக்கு அவசியமான ஒன்று இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு வந்து அவங்களுடைய முக்கியமான தலைவர் கிங் குன் அக் அவங்களுடைய பேரை வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த கப்பலை வந்து அவங்க தொடக்கி வச்சுட்டு நேராக ரயில் மார்க்கமாக ரஷ்யாவுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. பொதுவாக பாரம்பரியமாக வடகொரியாவுடைய அதிபர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ரயில் மூலமாக பயணித்து தான் அண்டை நாடுகளுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களும் ரயில் மூலமாக
ரஷ்யா போகிறாங்க. ரஷ்யாவுடைய விளாடிவாஸ்டாக் நகரத்தில் வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் கிம் ஜாங் உன் அவர்களும் சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது. இந்த சந்திப்பின் போது சில அதிநவீன ஆயுதங்களை வந்து ரஷ்யா கிட்டேருந்து வடகொரியா வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும், இப்போ ரஷ்யா உக்ரைன் இடையில போர் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த போருக்கு வந்து சில உதவிகளை வந்து வடகொரியா கிட்டேருந்து ரஷ்யா எதிர்பார்க்கிறதாகவும், இது தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் வெளியாக இருக்குது. ஸோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.